Hi friends, நம்ம வந்து இன்னும் வந்து கோரல் டிரா வாட் அபவுட் கோரல் டிரா கோரல் டிராயில என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி கோரல் டிரா இஸ் ஏ டிசைனிங் சாஃப்ட்வேர். நம்ம வந்து வி ஹவ் டு டூ பவுச்சர் அண்டு லோகோ, ஹவு டு கிரியேட் லோகோ, ஒரு லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்புறம் வந்து ஹவு டு கிரியேட் விசிட்டிங் கார்ட்ஸு, ஹவு டு கிரியேட் போஸ்டர் கார்டு, ஹவு டு கிரியேட் ஆர்ட் டிசைன்ஸ், வெட்ரைஸ் டிசைன்ஸ், ஆர்ட் ரியலிஸ்டிக் ஆர்ட், இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் கோரல் டிரா. ஸோ கோரல் டிராயில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த வெர்ஷன் வந்து X8 பார்த்தீங்கன்னா மேலே தெரியும் இந்த டைட்டில் பார், முதல்ல இருக்கக்கூடிய டைட்டில் பார், இந்த டைட்டில் பாரில் கோரல் டிரா எந்த வெர்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டும். ரெண்டாவது வந்து ஒரு ஃபைலை சேவ் பண்ணக்கூடிய அந்த லொக்கேஷனை நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி காட்டக்கூடிய ஒரு இடம் தான் இந்த மேலே இருக்கக்கூடிய டைட்டில் பார். அது இப்போ பார்த்தீங்கன்னா மெனு, ஃபைல், எடிட், வியூன்னு சொல்லிட்டு நிறைய மெனுஸ் இருக்கு. ஒவ்வொரு மெனுஸும் அது ரிலேட்டடான ஆப்ஷன்ஸை அந்த விதமான ஆக்ஷன்ஸை செய்யும், சரியா? அது வந்து நம்ம ஃபியூச்சரில் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டூல் பார் இருக்குது. இந்த டூல் பார் அதாவது நிறைய டூல் பார்ஸ் இருக்குது, இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டூலையும் நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், அதான் வந்து டூல் பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பார் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த A4 இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாமே ப்ராப்பர்ட்டி பார். ப்ராப்பர்ட்டி பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதில் அந்த சைடில் இதை பாருங்க, இந்த சைடில் வரக்கூடியது டூல் பாக்ஸ். இந்த டூல் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு டூலை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி பாரில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் மாறும். ஸோ இதுதான் வந்து டூல் பாக்ஸ், சரியா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கலர் பாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணி அதை வந்து கலர் ஃபில் பண்ணுறீங்க, சரிங்களா? அது வந்து ஒரு மவுஸில் லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கலர் ஃபில் ஆகும், ரைட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அதோடைய அவுட்லைன் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இதான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை கலர் ஃபில் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகே, தென் வந்து கீழே இதில் வந்து லெஃப்ட் எட்ஜை பார்த்தீங்கன்னா இதில் வந்து டாக்குமெண்ட் நேவிகேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு பேஜை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த பட்டனை ஆட் பண்ணிங்கன்னா பேஜ் ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து இல்லை அந்த ஃபஸ்ட்டு பேஜுக்கு போனால் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம், லாஸ்ட் பேஜில் போனால் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்போ எனக்கு ஒரு இதில் நடுவில் இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு எந்த பேஜுக்கு போகணுமோ அந்த பேஜை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி புதுசாக பேஜ் ஆட் பண்ணுற இந்த ப்ளஸ் சிம்பல் கரண்ட் பேஜுக்கு ஆஃப்டர் அண்டு பிஃபோர் முன்னால் அண்டு எந்த பேஜு அதுக்கு அந்த பேஜுக்கு ஆஃப்டர் அந்த மாதிரி நம்ம வந்து பேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்து கோ டு ஹோம் பேஜ் அண்டு வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணால் 1 by 1 அந்த பேஜ் போயிக்கலாம். அதே மாதிரி ரிவேஸ் 1 by 1 அந்த பேஜுக்கு போயிக்கலாம். ஸோ இதில் அதே மாதிரி இப்போ ஒரு ஆர்ட் வரைச்சி வச்சுருக்கீங்க, இந்த ஆர்ட் வந்து நம்ம வந்து இதில் வந்து எட்ஜில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த கரெக்டாக நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம இதில் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோரல் டிராயில் இதுதான் வந்து பிரிண்டிங் ஏரியா, அதாவது இதை ஒரு பார்டர் போய் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பிரிண்டிங் ஏரியா. ஸோ நம்ம வந்து இதில் வந்து பிரிண்டிங் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ஆர்ட் தான் பிரிண்ட் ஆகும். இப்போ வெளியில் ஏதாவது ஒரு ஆர்ட்டை வச்சிங்கன்னா கூட அது பிரிண்ட் ஆகாது, ஆனால் இதில் வந்து பிரிண்டிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆர்ட்டை மாத்திரம்தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கோரல் டிராயோட யூஸர் இன்டர்ஃபேஸ், அதை வந்து ஃப்ரெண்டில் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சுன்னா ஒரு கோரல் டிராயை ஓப்பன் பண்ணியாச்சுன்னா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஃபியூச்சரில் இந்த கோரல் டிராயில் நிறைய லோகோஸ் க்ரியேட் பண்ணுறது, எப்படி லேஅவுட் க்ரியேட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.